அனைவருக்கும் எங்களுடைய சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஃபேக்ட்ஸின் தமிழ் சேனல் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கிட்ட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அலர்ட் சேவையை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. நாம் இன்று பார்க்க இருப்பது பொன்மலை தியான மையம். பொன்மலை தியான மையம். பொன்மலை தியான மையம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் களியக்காவிளை தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள சுங்கான்கடையில் அமைந்துள்ளது. இவ்விடம் மாவட்ட தலைநகர் நாகர்கோவிலிருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சுங்கான்கடை மலை அடிவாரத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இத்திருத்தலம் சுமார் 123 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. இத்திருத்தலத்தின் அருட்பணி 1956 சூசை மிக்கேல் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்ப காலத்தில் சிலுவை மட்டுமே அமைந்திருந்த இவ்விடத்தில் பிற்காலத்தில் ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இயற்கை எழல் மிக்க மலைப்பாதைகளும் இயேசுவின் வாழ்வை சித்தரிக்கும் ஏராளமான சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இம்மலையிலிருந்து குமரியின் ஒட்டுமொத்த அழகையும் ரசிக்க முடியும். இயற்கை காற்றும் மருத்துவ மூலிகைகளும் நிறைந்த இம்மலை தியான மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாலயம் 2009 அப்போதைய கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் பீட்டர் ரெமிஜியூஸ் அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது. வயோதிகர்களுக்காக பொன்மலை தியான மையத்திற்கு வாகன வசதியும் செய்யப்பட்டுள்ளது. தவ காலங்களில் இம்மலைக்கு பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். மேலும் பொங்கல், குருத்துவ ஞாயிறு போன்ற பண்டிகை காலங்களில் இவ்விடத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இயற்கை எழல்மிக்க இவ்விடத்தில் பக்தர்கள், ஆன்மீக பெரியோர், இயற்கை ஆர்வலர்கள், சுற்றுலாவாசிகள் என்று மக்கள் பலரும் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். கிறிஸ்தவ மக்களால் போற்றப்படும் இம்மலையை இந்துக்களும் புனிதமாகவே கருதுகின்றனர். ஒரு காலத்தில் இம்மலையில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் திருமலையாக இம்மலை இருந்தது என்ற நம்பிக்கையும் மக்களிடையே நிலவுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. மீண்டும் உங்களை ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.